ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் ஸ்டைல். இன்றைக்கி வாங்க நம்ம ஆரோக்கியமான ஒரு துவையல் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன கால்சியம் சத்து நிறைந்த பிரண்டை துவையல், அதாவது வெளியே வச்சாலும் கெட்டு போகாத மாதிரி மெத்தடில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதனால் வந்து முழுசாக பாருங்கள். வீட்டில் இருந்தது எங்களோட பிரண்டை, அதை நான் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் என்னென்ன ஸ்பெஷல் பிரண்டை துவையல் அப்படி நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, முன்னே வந்து அந்த தண்டு பகுதி மட்டும் போட்டிருந்தேன், இப்போ அந்த இலை இருக்குது இல்லையா, அந்த இலையை சேர்த்து இன்னைக்கு நான் போட்டு பண்ணியிருக்கேன். டேஸ்ட் அதை விட இது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இலசாக வாங்கினீங்கன்னா இந்த அந்த இலையோடு சேர்த்து செய்யுங்க. இலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நான் அதனால் இன்றைக்கி இலையோட தான் நான் செஞ்சுருக்கிறேன். வரங்க இது தேவையானது எனக்கு போதும். இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணணும், ஏன்னா கையை வந்து நம்மளுக்கு இதை வந்து நான் நம்பிக்கவும். நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் வந்து கையில் தொட்டுக்கோங்க. அந்த ஆயிலில் வந்து கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அந்த நம்பிப்பு தன்மை இருக்காது கைக்கு. நான் வந்து க்ளவுஸ் போட்டுக்கல, ஆயில் வந்து உப்பும் வந்து கையில் தடவிக்கிட்டு தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். இதை இப்போ அவங்க பறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா அந்த நம்ம நம்பிக்கைத்தன் இல்லையா, அதனால் வந்து கையில் எல்லாம் ஆயில் போட்டுக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். இது மாதிரி பாருங்கள், என்ன குட்டி குட்டியாக நல்லா இந்த இலசா இருந்ததுனால நார் அதிகமாக இல்லை. அந்த லீஃபோடு சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன், கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இது ரெண்டு டைம் நான் வாஷ் பண்ணுறேன். இப்போது பாருங்கள், நான் வாஷ் பண்ணலை. இப்போ தான் நான் இலசா பண்ணி வீட்டில் இருந்தாலும் எனக்கு கிடச்சிது. நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்க, நான் இதுக்கு ஹெல்தின்றதுனால தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். ஒரு க்ரீன் சில்லி, ரெட் சில்லி பூண்டு, புளி, ஒரு ஸ்பூனை வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ண பிரண்டையை. இப்போ வாங்க நம்ம வந்து இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் தான் போட்டுக்கோங்க, நான் வந்து கடலை எண்ணெய் தான் இருந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெட் சில்லி போட்டுக்கலாம். நாலு கொடுவே வந்து ஒரு அஞ்சு பூண்டு பல்லும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ரெண்டு ரெட் சில்லி, சாரி, கிரீன் சில்லியும் உடச்சி அதுவும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். மிளகாய், உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் நல்லா மாறி வந்துட்டுருக்கு. இந்த டேஸ்ட்டு இந்த உளுத்தம் பருப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த நல்லா வறுத்து போடுறதுனால. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை ஆயிலே போட்டுக்கலாம். தேங்காய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இப்போ நம்ம ஆயிலே போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன் நம்ம எல்லாம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறோன்னா, இது நம்ம வெளியே வச்சு ஒரு 15 நாள் வெளியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம கிளீன் வச்சுருந்த பிரண்டையை நம்ம நல்லா ஆயிலை நல்லா வதக்கிக்கணும். இது சும்மா ஒரு கிளை நம்ம வீட்டில் வச்சாக்கோ நல்லா வளரும். ஒரு பக்கெட்டில், நாங்கள் ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருந்தோம், நல்லா வளர்ந்துருக்கு. நம்ம அதிக நம்ம பறிக்க பறிக்க தான் நல்லா வளரும். அதனால் ஈஸியாக வீட்டில் வைங்க. ஒரு செடி வச்சாக்கோ நல்லா வளரும். இப்போ இந்த தேவையான அளவு உப்பு நான் இதில் போட்டுக்கிட்டேன் வதக்கும் போதே. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ட்ரையாக வதங்கிடுது எல்லாமே. கலர் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொஞ்சமாக வந்துச்சு பாருங்கள். இப்போ இறக்கி வச்சாச்சு, நல்லா ஆறட்டும். அந்த இலையோடு சேர்த்து பண்ணுறதால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா நீங்கள் பிரண்டை மட்டும் செஞ்சுருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு டைமை வந்து அதோடய இலையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் கிடச்சதுன்னா. இப்போ நிறைய வீட்டில் பிரண்டை வீட்லேயே வளர்க்குறாங்க. நம்ம புதினா நம்ம சாப்பிட்டு அதோட காம நட்டு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கிளை நண்டு வச்சா கூட நிறைய வந்துடும். இப்போ வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வதக்கணும் இல்லையா, அதில் தண்ணி கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் நம்ம வாஷ் பண்ணி இல்லை அரைக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உளுத்தம் பருப்பு போட்டுருக்கு, தண்ணி கொஞ்சம் தேவைப்படாமல் செய்யும்போது. இப்போ அங்கே கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஓரமரம் எல்லாம் நம்ம தள்ளி விட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு நைஸாக. இது மாதிரி இப்போ வந்து இது மாதிரி அரைச்சிட்டு வந்தது நம்ம நல்லா எந்த அளவுக்கு நம்ம தாளிக்கிறோமோ ஆயில் போட்டு அந்த அளவுக்கு நம்ம வெளியே வச்சு சாப்பிட்டாவே நம்மளுக்கு ஒரு 15 டேஸுக்கு வந்து கெட்டு போகாது. இது வயசானவங்களும் ரொம்ப நல்லா எடுத்துக்கலாம். ரொம்ப அவங்களுக்குலாம் வயசாகிட்டு இப்படி இருக்க மூட்டு வலிலாம் வருது இல்லையா, அதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் ஆயில் போட்டுக்கிட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், ஒரு ரெட் சில்லி போட்டுக்கிட்டேன். உளுத்தம் பருப்பு நிறைய போட்டுக்கிட்டு தாளிக்கும் போது, ஏன்னா நம்ம துவையல் சாப்பிடும் போது அங்கங்கே நம்மளுக்கு பிளெயினாக இருக்கும் இல்லையா, இது நல்லாயிருக்கும் வாயில் கறி பண்ணும்போது. கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். 40 வயசுக்கு மேலே நம்மளுக்குலாம் மூட்டு வலி, ஜாயின் பெயின்லாம் வலிக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த துவையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது.
நம்ம அந்த மிக்சி வாஷ் பண்ண இல்லையே அந்த தண்ணியை மேலே சேர்த்துக்கலாம். அதுவும் ஹாட் வாட்டர் தான் சேர்த்துருக்கு. அந்த நம்ம நல்லா வந்து கிண்டணும், அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல். ஏன் நம்ம நல்லா தண்ணி நிறைய சுண்டணும்னா, நம்ம வெளியே வைக்க போகிறோம் இல்லை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்காக நல்லா வந்து இந்த வேகணும், அந்த ஆயில் நல்லா வெந்துச்சுன்னா வெளியே வச்சாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அரைச்ச மாதிரியே கையில் வைக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா வந்து சுற்றியே வந்து நம்ம பிரிஞ்சு வரும். அப்புறம் வந்து இது மாதிரி திக்காக வந்துடும் துவையல். அப்போ நம்ம எடுத்து ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டே நம்மளுக்கு வந்து தயிர் சாதத்துக்கு இது மாதிரி தொட்டுறதுக்கு ரொம்ப நல்லது. சுடு சாதம் போட்டு நல்லா எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு நீங்கள் பிசைஞ்சு சுடு சாதத்தை சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு மூட்டு வலியெலாம் வருது இல்லையா, அவங்க எல்லாம் இதை வாரத்துக்கு ஒரு நாளாக அட்லீஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணியே கடையில் விற்கிறாங்க, நம்ம க்ளீன் பண்ணுற அவசியமும் நம்மளுக்கு இல்லை. பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் அங்கங்கே நல்லா பாருங்கள், நல்லா தெரிக்குது பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிக்கலாம் எண்ணெய். நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா வந்து கொதிச்சு திரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமான ஒரு பிரண்ட துவையல் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதேமே தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான துவையல் தான் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.